இப்போ நிறைய குழந்தைங்க விளையாட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. என்னது குழந்தைங்க விளையாட்டு சாமான்? அம்மா, இதெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பேன். நீங்கள் இவ்வளோ ஈஸியாக குழந்தைய விளையாட சாமான் சொல்லிக்க, இது குழந்தைய விளையாட சாமான் பாருங்க. குழந்தைங்க ஊதுற விசில், இது குழந்தைய கொட்டாங்குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அட, கொட்டாங்குச்சின்னா அது தொட்டாங்குச்சின்னா அது 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 எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு தெரியுமா? இந்த தொட்டாங்குச்சி வச்சுட்டு தான் பெரிய பெரிய பாதர்களுக்கும் கேபி சுந்தர அம்பா, தியாகராஜ பாதர் இவங்களுக்கெல்லாம் கச்சேரி வாச்சேன். அப்படிங்களா? கச்சேரி வாச்சேன்னா என்ன? தொட்டாங்குச்சியில் போய் என்ன கச்சேரி வாச்சார் அப்படின்னு நினைக்கிறியா? பாப்பா, கர்நாட்டிக் கச்சேரியில் வாசிக்கும் போது அதனுடைய சவுண்டு எப்படி வருது? எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. அதான் கேட்டேன், தொட்டாங்குச்சின்னு சொல்லிய குழந்தைய விளையாடுறதுன்னா அது குழந்தைய கிட்ட கொடுத்தா என்ன பண்ணும்? ஊதி ஊதி விளையாடும். இது வந்து குழந்தைய விளையாடுறதுன்னு சொன்னேன், குழந்தைகிட்ட கொடுத்த என்ன பண்ணும் தெரியுமா? பண்ணும். நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த காட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கும்போது சில பயங்கரமான சவுண்ட் எல்லாம் வேணும்பாங்க. அந்த பயங்கரமான சவுண்டையும் கூட நான் இதில் தான் கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து அதே மாதிரி காட்டுக்குள்ள போகும்போது இன்னும் சில சவுண்ட் எல்லாம் வேணும்பாங்க ரீ ரெக்கார்டிங்ல. அதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆன வித்தியாசமான சவுண்டுகள். குருவிகள் சவுண்டு எல்லாம் சேர்ந்தாப்படுறவனு கேட்பாங்க. அதுக்கு நான் போய் எந்த குருவி பிடிக்கிறது? பத்து குருவி உட்காந்துருக்கு, உடனே பிடிக்க போனால் ஒன்பதும் ஓடிடும். அப்புறம் எந்த குருவி பிடிக்கிறது? என்ன பண்ணுறேன்னா, இப்போ அந்த காலத்தில் இந்த ட்ரெயினில் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் போகும்போது பாட்டு எடுத்துடுவாங்க ட்ரெயினில் போகிற மாதிரி. அந்த ட்ரெயினில் போகிற மாதிரி சவுண்டு வந்து அவங்க அந்த சவுண்ட் எடுத்தால் அதில் மேட்ச் ஆகாது. தாளத்தோடு வரணும், அந்த ட்ரெயின் சவுண்டு தாளத்தோடு வரணும், அது மேட்ச் ஆகணும். அதுக்காக நான் இதை வந்து இந்த ட்ரெயின் சவுண்டுக்காக இதை கொடுத்துருக்கேன். எல்லா சாங்குலையும் அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளு. முதல்ல அவர் அவர் வேலை அவர் கவனிச்சிடும். அப்புறம் ரெண்டாவது நான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது பாரு. Thank you.
ஒரு குழந்தைய அழுகிற சவுண்டு இல்லை, ஒரு பாட்டில் வரும் குழந்தைய அழுகிற சவுண்டு வேணுமா, அதுக்கு நம்ம போய் குழந்தை மாதிரி கத்துனா எப்படி இருக்கும், நல்லா இருக்குங்கிறியா? அதுக்காகத்தான் இதை செஞ்சேன். இப்போ ஒரு பையன் வந்து அம்மா வந்து அந்த குழந்தைய அடிச்சிடுவா, அப்போ அந்த குழந்தைய அழுகும். அவங்க அப்பா பார்த்துட்டு ஏன்டா அழுகிறேன், அவங்க அம்மா அடிச்சுட்டாங்களா, சரி பரவாயில்ல சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு, ஏன்டா மறுபடியும் அழுதுட்டு இருக்க, அப்புறம் இந்த பேப்பர் தெரியுமா, ஒரு படத்தில் ஒரு நாலு குடிசைக்கு நெருப்பு வச்சிருவாங்க, நெருப்பு வைக்கிறோம் அது எரியுது ஃபாஸ்ட்டாக எரியுது, அப்புறம் தானாக ஸ்லோவாகுது ஆப்பாகுதுன்னு மனசில் வச்சுக்கோ. இப்போ நெருப்பில் நெருப்பு வச்சாச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுது, சூப்பர் சூப்பர், கை தட்டு மாட்டியா, சூப்பர். என்னங்க மரம் இருக்கிற ரம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன அது மரம் இருக்கிற ரம்பம், மரம் இருக்கிற ரம்பம் அது, எத்தனை படத்தில் பேய் விசாசு வந்திருக்கு தெரியுமா, ஓ அந்த பேய் விசாசுகள் வரும்போதெல்லாம் இந்த சவுண்டு தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? ஆமாம், அது காட்டினா நீயும் கூட பயந்துருக்க, அது எப்படின்னு பாரு. எண்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க.